கோவையில் 15 கோடி ரூபாய் அளவிற்கு வீட்டுமனை, நகை, சீட்டு, சீட் ஃபண்ட் என பல வகைகளில் மோசடியில் ஈடுபட்ட ஒரு நிறுவனம் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். மோசடி தொடர்ந்து கொண்டே இருப்பதன் காரணம் என்ன? நிலம், நகை, வாகனம் என பல்வேறு வகையான சீட்டுகளை நடத்திய இந்த நிறுவனம் தற்போது மோசடி புகாரில் சிக்கியுள்ளது. 15 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 8 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த நிறுவனம் மோசடி செய்தது எப்படி? கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் நெல்லை முத்துவிலாஸ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக முத்து லேண்ட் டெவலப்பர்ஸ் மற்றும் முத்து சிட்பண்ட் என்ற நிறுவனம் கடந்த 8 வருடமாக செயல்பட்டு வருகிறது. பரமசிவம் என்பவருக்கு சொந்தமான இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நிலம், நகை, வாகனம் வாங்குவதற்காக தவணை முறையில் ஏராளமானோர் பணம் கட்டியிருந்தனர். வாடிக்கையாளர்கள் முழுமையாக பணம் செலுத்திய நிலையில் முத்துலேண்ட் டெவலப்பர் நிறுவனத்தினர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுக்காமலும் பணத்தை திருப்பி கொடுக்காமலும் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பல முறை பணத்தை திருப்பி கேட்டும் கொடுக்காததால் வாடிக்கையாளர்கள் வெள்ளிக்கிழமை அன்று நிறுவனத்திற்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நிறுவன ஊழியர்கள் அளித்த புகாரில் போலீசார் வந்து விசாரித்துள்ளனர். போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் பணம் திரும்ப கிடைக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் பணம் திரும்ப கிடைக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். லேண்ட் சீட்டு போட்டிருந்த 4 வருஷம் ஆச்சு போட்டு, இப்போ 4 வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. இன்னி அது வந்து எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அது போக நகை சிட்டு சிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா 970,000 ரூபா வரணும். இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறையா வரணும். இப்படி கிட்டத்தட்ட அது 4 கோடிக்கு மேலேயே தாண்ட மாட்டேக்குது. 5000 பேர் போட்டிருக்காங்க. நாங்கள் நேற்று காலையிலேருந்து வந்து அங்கே உட்காந்துருக்கோம், ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கோம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க ஸ்டாப்பெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ வரைக்கும் போலீஸ்காரங்க வந்தாங்க, அங்கே போங்க ஆக்ஷன் எடுப்பாங்கங்க, இங்கே அங்கே இங்கே அழக்க வைக்கிறாங்க எங்களை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ எந்த எப்படி இந்த பணத்தை வாங்குறதுன்னு தெரியல. எல்லாருமே இதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் மாதாந்திர சீட்டு போட்டிருந்தோம், அது இல்லாமல் கோல்டு சீட் ஒன்று போட்டிருந்தோம். அதை வந்து கட்டி முடிச்சாச்சு. இப்போ கேட்க போனால் பணம் எல்லாம் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது நாங்கள் எழுதி கொடுத்த வரைக்கும் போய் கேட்டோம், 2-3 தாட்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் பதில் இல்லை. அப்புறம் இது ஒரு நாள் வந்து நீங்கள் 19 வாங்க கண்டிப்பாக கொடுத்துருவான்னு சொல்லி வீடியோ காலில் அந்த முதலாளியே பேசினார். அதை நம்பி எல்லோரும் போயிட்டோம். 19 வந்து பார்த்தா திறக்கல. ஒரு 11 மணிக்கு மேலே திறந்தாங்க. வெயிட் பண்ணி கேட்டோம். இதை 1/2 மணி நேரத்தில் வந்து, 1 மணி நேரத்தில் வந்து, இதாக 10 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதிலேயே வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே எங்களை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்களும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்புறம் வந்த வர பார்த்தா அவங்களே வந்து போலீஸ் வந்து வெடி வெடி இருந்தோம். காலை நைட் போய் அவங்க முதலாளி வீட்டை பார்த்தா முதலாளி வீடு பூட்டியிருந்தோம். அப்புறம் இது ஆகலை ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி காலை நேரம் இங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு வந்துருக்கிறோம். புகாரை பெற்றுக்கொண்ட குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.